வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. நகை கடன்களும் தள்ளுபடி. இது போன்ற பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு சற்று முன் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் உள்ள 12,110 கோடி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான அரசாணை வெளியிட்டுள்ளது. இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஆவணங்கள் வைத்து கடன் பெற்றாலும் சரி, அல்லது நகையை வைத்து விவசாய கடன் பெற்றாலும் சரி, கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து விவசாய கடனும் தள்ளுபடி, அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள 5% வரையினால நகை கடனும் தள்ளுபடி அப்படின்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவோன்னு ஸ்டாலின் சொல்லிட்டுருக்கிறாரு. ஏன்னா கூட்டுறவு வங்கியில் விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா விவசாயிகளும் பயன்படுவாங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலே அது வந்து யாருமே அதிகமாக பயன்பெற மாட்டாங்க. ஆனால் பயன்பெறாமலும் இருக்க மாட்டாங்க. பட் அதிகளவு இருக்காது. நிறைய பேர் மற்ற வங்கிகள் தான் கடன் வச்சுருப்பாங்க. அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு கொங்கு மண்டல தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். பட் என்ன தான் கோரிக்கை வச்சாலும் இதுக்கு மேலே இவங்க தாண்ட மாட்டாங்க. மானியத்தில் சூரிய ஒளி மின்வெளி விவசாயிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.31 லட்சம் மானியம் வழங்க போகிறாங்க. மற்ற வங்கியிலையும் உள்ள விவசாய கடனை, நகை கடனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரம்பு வச்சு தள்ளுபடி பண்ணால் நிறைய பேர் இதில் பயனடைவாங்க. சும்மா ஒரு 1 லட்சம் இல்லைன்னா ஒரு 50,000 வரைக்கும் தள்ளுபடி, ஸோ இந்த இத்தனை பவுன் இருந்தால் தள்ளுபடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு வரம்பு வச்சு தள்ளுபடி பண்ணால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி திமுக அது பண்ணியிருக்குது. அதை தான் இப்போவும் மறுபடியும் சொல்கிறாப்புல நம்ம ஸ்டாலின். தமிழக அரசு, ஸ்டேட் பேங்கு, பரோடா வங்கி, இந்தியன் வங்கி மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆகிய 4 வங்கிகள் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஒரு திட்டத்துக்காக பொதுமக்கள், அரசு துறை நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் போன்றவை அரசிற்கு செலுத்த வேண்டிய வரவினங்களை மின் வரவுகளாக 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி இணையத்தின் மூலம் karuvulam.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக செலுத்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதல்வர் அதை தொடங்கி வைத்துள்ளார். ஸோ ஃபைனலாக இப்போதைக்கு கூட்டுறவு வங்கியில் மட்டும்தான் கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயத்துக்குன்னு நகையை வச்சு வாங்கின கடனும் தள்ளுபடினு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற வங்கியில் இந்த மாதிரி எந்த தகவலும் வரலை. பட் நல்ல ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சா மற்ற வங்கிகளையும் இதை மாதிரி அவங்க பண்ணியிருக்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். எதுவும் நல்ல தகவல் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன்.